ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மம்யார் வீடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜ்ஜு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு நான்வெஜ்ஜு குழம்புக்கு ஈக்குவலாக எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது இதில் நான் தட்டப்பேரும் பச்சை சுண்டைக்கலையும் சேர்த்துருக்கேன் பச்சை சுண்டைக்கலையில் ஃபைபரும் கண்டென்ட் நிறைய இருக்குது வைட்டமின் ஏசி இருக்குது இது கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோவாகும் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் தட்டைப்பயிரில் வந்து செத்து இருக்குது நம்ம உடம்புல வந்து கொழுப்பை வந்து சேர விடாமல் தடுக்கும் தமணிகளில் அடைப்புகளை வந்து சரி செய்யும் இப்போ தட்டைப்பயிரையும் பச்சை சுண்டைக்களையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் ரொம்ப நேரம் அதை ஊற வைக்கக்கூடாது புளிச்சிரும் பயிர் இப்போ ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஊற வச்சுருக்க தண்ணி சேர்த்து இப்போ இதை அரைச்சிக்கிற போகிறோம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொர கொரப்பாகவும் இருக்கக்கூடாது நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் இதை நல்லா வாழை இலையை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு சைடாக நல்லா ரோல் செய்கிறது மாதிரி இப்போ நம்ம செஞ்சு செய்ய போகிறோம் இப்போ வாழை இலையில் நல்லா ரோல் மாதிரி சுற்றிக்கிட்டு ஒரு கயிறை வச்சு சுற்றிலும் கட்ட போகிறோம் எந்த சைடும் ஓப்பன் இல்லாமல் நல்லா சுற்றிலும் அதை நல்லா கட்டிக்கிறப்பகிறோம் தட்டைப்பேரை வந்து சாப்பிட்றதுனால இதய நோய் வ வராமல் தடுக்கும் செரிமான பிரச்சனை வந்து சீராகும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் சக்கரை நோய நோயாளிகள் வந்து சாப்பிட்றதுனால இன்சுலின் சுரப்பு சீராகிடும் இறைச்சியின் அளவுக்கு இதில் நல்லா புரதச்சத்து உள்ளது இப்போ வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறணும் நல்லா வதக்கிட்டோன ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துருக்கேன் அதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கிறணும் இதோட ஒரு அரை கப்பு துருவிய தேங்காய் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கிறேன் இதோட ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா குளகுழன்னு இருக்கும் இதெல்லாம் நல்லா ஆறிட்டோன மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே வேக வச்சுருந்த அந்த கலவை வந்து வெந்துருச்சு இப்போ அதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரோலை நல்லா வெந்துருச்சு இதை நல்லா குட்டி குட்டியாக இப்போ கட் பண்ணி போகிறோம் மட்டனில் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு இந்த தட்டைப்பயிரில் வந்து நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது இது நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கிறதுனால யாருக்கும் அதோட அருமை தெரியலை அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் சுண்டக்கலைலேயும் நிறையா சத்து இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் அதை சாப்பிடலாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பதக்குனதை வந்து நல்லா விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மண் பாத்திரம் சூடாகிட்டோன்னா அதில் என்ன சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு பட்டை பிரியாணி பிரியாணியில் சேர்த்துருக்கேன் அது நல்லா பொறிஞ்சிட்டோன்னே கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டோனே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில் ஒரு கை இப்படி சேர்த்துருக்கேன் அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டோன்னே தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் பரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அதை கலந்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சுருந்த விழுத அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதை கலந்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிச்சு வந்துட்டோன்னே வேக வச்சுருந்த இந்த துண்டுகளை சேர்த்துக்குவோம் அதோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அதை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன் நல்லா இப்பயே வாடை நல்லா கமகமன் வருது பார்க்கும்போது அப்படியே கறி மாதிரியே இருக்குது நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு ஆட்டுக்கறியை மிஞ்சும் சுவையில் சத்தான சைவ குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதை சைவ கறி குழம்புனே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்